ஸோ வணக்கம் தலைவா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உண்மையிலே வேக லெவலான ஒரு அமேசிங்கான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ எங்கேருந்து கொடுத்துக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்ச ஒரு கம்பெனி தான். ஸோ இங்கேருந்து தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்காங்க சரிங்களா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ஜாப்ஸ் பற்றி பேசியிருக்கோம், பட் இந்த மாதிரி ஒரு ஜாப் பற்றி நம்ம பேசுனதே இல்லை. அப்படி ஒரு அமேசிங்கான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன், என்ன இதில் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் இந்த ஜாப்புக்கு ஜாயின் பண்ணுறீங்க ஓகேவா. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூலேருந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு, நீங்கள் ஜாப்புக்கு ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் அப்படின்னு சொல்லி 75,000 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க சரிங்களா. சும்மாவா இல்லைங்க. ஸோ 75,000 சிங்கிள் பேமெண்ட், சேலரி இல்லாமல் ஓகேவா, சேலரி தனியாக இருக்குது. ஸோ சேலரி இல்லாமல் 75,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இது உண்மையிலே அமேசிங்கான ஜாப் தானே. ஸோ யாருமே மிஸ் பண்ணாதீங்க, உடனே அப்ளை பண்ணுங்க ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா, அதேமாதிரி ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிஸ் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது சரிங்களா. ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், நீங்கள் ஆன்லைனில் போய் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே எங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் ஓகேவா. ஸோ ஜாப்பை பொறுத்தவரை சேலரி எவ்வளோ போகும், ஸோ வந்து நீங்கள் ஜாயினிங் போனஸ் 75,000 சொல்லிட்டீங்க, சேலரி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,000 சரிங்களா. 25,000 உங்களுக்கு சேலரி கொடுக்காங்க சரிங்களா. ஸோ அது ஸ்டார்டிங் சேலரி. கிட்டத்தட்ட 4,000 மேற்பட்ட வேகன்சிஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தமிழகத்தில் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களும் சரி இந்த ஜாப்பு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா முழுக்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற முழுத்தவங்க நான் தெளிவாக சொல்கிறேன். என்ன ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அப்ளை பண்ணுறதையும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஓகேவா. ஸோ வீடியோஸ் கீப் பண்ணாமல் ஃபுல்லாக கவனிங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸை பார்த்துட்டுருங்க அப்படின்னா உடனே கீழே தெரிய கட்கால சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சரிங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பேஜ் வருவீங்க. ஸோ இதான் வந்து நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் ஓகேவா. இதில் அந்த ஜாப் பற்றின முழு தகவல் நம்ம ஆர்டிக்கலாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க ஓகேவா. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஜாப்புடைய முழு தகவலையும் நம்ம தெளிவாக கொடுத்துருவோம். கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ், கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன, ஸோ என்னென்ன ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற முழு தகவல் நம்ம தெளிவாக கொடுத்துக்கோ. நீங்கள் செக் பண்ணி பாங்க ஓகேவா. ஸோ செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய் அதை டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக ஓகே சொல்கிறேன் ஓகேவா. ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் அப்படின்றது ஓகேவா. ஸோ யூடியூப் லிங்க்ஸ், இன்ஸ்டாகிராம் லிங்க், டெலிகிராம் லிங்க், உங்களால் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சரியாக வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அப்படி வரலாம் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அதில் நிறைய நியூஸ் அப்டேட்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதுக்கு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை லிங்க் அப்படின்றோம் சரிங்களா. உங்களுக்கு கீழே ஆட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த ஆட்ஸுமே கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது மூலமாக எங்களுக்கு ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் சரிங்களா. ஸோ நீங்கள் வீடியோ போடுறது ஏதாவது நீங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஆட்ஸை கிளிக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸோ அந்த ரெண்டு ஆடுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹே அப்படின்னு காட்டும் ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு காட்டல, ஸோ உங்களுக்கு காட்டும் சரிங்களா. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இன்னொரு பேஜ் லோட் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் வெயிட் பண்ண, என்ன போக நான் வந்து கிளிக் பண்ண வேகதோ பேஜுக்குள்ளே போயிட்டு ஸ்விக்கின்னு என்னமோ காட்டுது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரெக்ட் யுவர் லிங்க் இன் 23-22 அப்படின்னு செகண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு ஓகேவா. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக நேராக ஹீலோட ஆகி அப்ளை பண்ணுறக்கான பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ண மட்டும் போது ஓகேவா. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கீழே ஜாப்ஸ் பற்றி பாருங்க. ஸோ இந்த ஜாப்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக போஸ்ட் பண்ண ஜாப் தான், இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நீங்கள் அதுக்கும் அப்ளை பண்ணலாம் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் முடிய போது, முடிஞ்ச உடனே நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம், ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக ஹீலோட ஆகும் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண போக ஓகேவா. இப்போ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா விப்ரோஸ் ஒர்க் இன்டகிரேட்டட் அதே மாதிரி லேர்னிங் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து விஐஎல்பி அப்படின்ற இப்போ ஒன்று புதுசாக ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை படிக்க வச்சு உங்கள் வேலைக்கு எடுத்துக்குவாங்க சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் வந்து 4 வருஷம் நீங்கள் கோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. அதாவது நீங்கள் இங்கே தான் படிக்கணும் சொல்லி எந்த காலேஜ் வேணால் படிக்கலாம். ஸோ அந்த காலேஜில் உங்களுக்கு படிக்கிறதுக்கான எல்லா ஃபீஸுமே இவங்களே பண்ணிக்குவாங்க ஓகேவா. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக போய் அந்த காலேஜில் படிக்க போவீங்க சரிங்களா. ஸோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் முழுசாக அந்த ஜாயில் ஜாயின் பண்ண போவீங்க. படிக்கும் போது இந்த விப்ரோவில் ஒர்க் பண்ண போவீங்க ஓகேவா. அதுக்கு ஸ்டைபண்ட் இருக்குது, மந்த்லி மந்த்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ 4 வருஷம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 4 வருஷத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு விதமான சேலரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் கீழே வந்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து ஜாப் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து டெக்னாலஜி ஃபீல்டில் தான் எடுக்காங்க சரிங்களா. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்டில் தான் எடுக்காங்க. ஸோ வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,448 ரூபா ஓகேவா. 15,500 உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் கிடைக்கும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. 15,500 உங்களுக்கு ஃபஸ்ட் இயர். செகண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,500 உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேர்ட் இயர் 19,500. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 23,500 உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது 23,000 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கமாக கொடுத்துருவாங்க சரிங்களா.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைபன் சரிங்களா. ஸோ இந்த 4 வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோடைய ஜாயினிங்கை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கான சேலரி ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா 15,000 அதாவது 50,000 மேலே உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் போனஸ் உங்களுக்கு 75,000 அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே கொடுத்துருக்கா பார்த்தீங்களா. ஸோ அடிஷனல் போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஜாயினிங் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75,000 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ நான் ஃபுல்லாக சொல்கிறேன் நீ தெளிவாக கவனிங்க நிறைய விஷயம் இருக்குது சரிங்களா. ஸோ அடுத்து நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சரிங்களா அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசிஏ பிஎஸ்சி இதை நீங்கள் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா சரிங்களா. பிசிஏ பிஎஸ்சி நீங்கள் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா எடுத்து நீங்கள் எம்டெக் படிக்கிறதுக்கான இதுதான் அவங்க பண்ணித்தராங்க ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு கோர்ஸ் எடுத்து படித்தவங்க மட்டும் தான் ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ பிசிஏ அதே மாதிரி பிஎஸ்சி எடுத்து படிச்சுட்டு எம்டெக் படிக்கிறதுக்கான 4 வருஷத்துக்கான கோர்ஸை இவங்க ஃப்ரீயாகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை படிச்சுட்டு நீங்கள் பர்மனெண்டாக விக்போவில் ஒர்க் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அடுத்து எலிஜிபிலிட்டி கிரைட்டரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th அதே மாதிரி கிராஜுவேஷன் இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 60% வச்சுக்கணும். நீங்கள் 10th பாஸ் பண்ணிக்கணும் 12th பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிராஜுவேஷனில் 60% நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இயர் பாஸிங்கை பொறுத்த வரைக்கும் 2021-2022 பாஸ் ஆனாங்க ஓகேவா. இந்த வருஷம் பாஸ் ஆக போகிறவங்க ப்ளஸ் போன வருஷம் பாஸ் ஆனவங்க ஸோ இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லோ மூவ் அப்படின்றக்கோ அதை கிளிக் பண்ணுங்க சரிங்களா. அடுத்து குவாலிஃபிகேஷன் அப்படின்றத அதர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து பிஎஸ்சியில் எம்டி அதேமாதிரி பிஎஸ்சி எப்படி ஸோ அதில் பிசிஏ பிஎஸ்சியில் என்னென்ன கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க சரிங்களா. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க அதெல்லாம் செக் பண்ணிப்பாங்க ஃபிசிக்ஸ் முதல் கொண்டிருக்கு ஓகேவா. ஸோ அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டில் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினானது செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்த்தல ஓகே. இப்போ இந்த ஜாப் எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஜாயின் பண்ண போகிறேன் சரிங்களா. வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கேன் பிசிஏ படிச்சிருக்கேன் நான் அப்ளை பண்ணுறேன் எப்படி அப்ளை பண்ண என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிக்காங்க ஓகேவா. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு உங்கள்கிட்ட ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும் ஓகேவா. ஸோ நீங்கள் பிஎஸ்சி படிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் டிகிரி சம்மந்தப்பட்ட டெஸ்ட் இருக்கும் அந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கானது கோடிங்லாம் கிடையாது சரிங்களா. வந்து வெப் அனலிஸ்ட் இந்த மாதிரி தான் கொடுத்துருங்க. ஸோ ரொம்பவே ஈஸியானது சரிங்களா. ஸோ அதே ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட் இந்த மாதிரி வைப்பாங்க ஓகே. உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து 20 questions அதே மாதிரி 20 minutes இந்த மாதிரி நடக்குது. ஸோ அதை பாருங்க சரிங்களா. மொத்தம் 4 ரவுண்டு உங்களுக்கு நடக்கும் 80 minutes உங்களுக்கு வந்து டெஸ்ட் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ மாதிரி நடக்கும் ஓகேவா. சரி செகண்ட் ரவுண்டு ஓகேவா. ஸோ இது நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிமெண்ட் ஓகேவா. நீங்கள் வந்து 60 மாதத்துக்கு இந்த வெப்போவில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அதாவது 4 வருஷம் நீங்கள் படிக்கிறதையும் சேர்த்து சரிங்களா. ஸோ அது எப்படி அப்படின்னா 4 வருஷத்துக்கு 48 மாதம் ஆகும் ஓகேவா. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விப்போவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அதான் அந்த 60 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் பேஸ்டு ஓகேவா. நீங்கள் கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கு இடையே நீங்கள் வந்து ரிலீவ் ஆகக்கூடாது அப்படின்றக்காதான் சரிங்களா. ஸோ ரிலீவ் ஆகக்கூடாது அப்படின்னா ரிலீவ் ஆகாத மெடிக்கல் இஷ்யூஸ் இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அக்ரிமெண்ட்லேருந்து ரிலீவ் ஆகிக்கலாம். இல்லை அப்படின்றப்ப நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ வந்து 4 வருஷம் படிக்க போவீங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக 1 வருஷம் நீங்கள் வந்து ஜாப் பண்ணணும் சரிங்களா. எல்லாத்துக்குமே சேலரி தான் ஓகேவா. ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு ஜாப் ஆப்புன்னு சொல்லி ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக கொடுத்துருங்க. ஸோ ஒன் பை ஒன் தெளிவாக படிச்சுப்பாங்க சரிங்களா. ஸோ ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்போ அப்ளை பண்ணுங்க சரிங்களா. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு ஓகேவா. ஸோ அதேமே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும் ஓகேவா. ஸோ உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ உங்ககிட்ட நீங்கள் வந்து ஆல்ரெடி தான் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக லாகின் ஆகிடும். இல்லை அப்படின்னா ரிஜிஸ்டர் அண்ட் அப்ளை அப்படின்ற மாதிரி காட்டும் சரிங்களா. ஸோ அந்த ரிஜிஸ்டர் அப்படின்ற அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு உங்களோட மிடில் நேம் லாஸ்ட் நேம் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. மெயினாக அந்த ரெட் மார்க் வச்சுக்காங்க பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ வந்து இந்த ரெட் ஸ்டாக் போட்ட எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக மேண்டேட்டே நீங்கள் ஃபுல்லப் பண்ண ஓகேவா. ஸோ உங்கள் டேட்டா பற்றி ஜென்ரலு அதே மாதிரி காலேஜ். ஸோ நீங்கள் எந்த காலேஜ் நீங்கள் படிச்சிங்க. ஸோ அடுத்து வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் இமெயில் அட்ரஸ். ஸோ வந்து அதாவது கன்ஃபார்ம் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இமெயில் அட்ரஸ் இருந்துச்சுன்னா அதையுமே கொடுக்கணும். உங்களோட ஃபோன் நம்பர் ஓகேவா. ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் ஆட்டோமேட்டிக் இந்தியா அப்படின்ற செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்ட் அதே மாதிரி என்ட்ரி பாஸ்வேர்ட். ஸோ வந்து பாஸ்வேர்ட் மறந்துடாமல் கொடுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணுற யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஐ அக்ரி அப்படின்ற கிளிக் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்ற கிளிக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். ஸோ நீங்கள் இப்போ கொடுத்த யூசர் நேமும் இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டு தான் உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு ஓகேவா. அதை போட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து அப்ளை பண்ணுறக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன உங்களோட மார்க்ஸ் என்ன அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்படின்னு கேட்டாங்க கேட்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான
பெர்ஃபெக்ட்லி ரெசியூம் சரிங்களா. ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்லா இருக்கணும் சரிங்களா, நல்ல பெஸ்ட்டான ஒரு ரெசியூமை ரெடி பண்ணுங்க. ஸோ அதை ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷார்டேஜ் ஆகும் சரிங்களா. ஸோ அடுத்து உங்களுக்கு அசஸ்மெண்ட் டெஸ்ட் வைப்பாங்க, அதில் கிளியர் வந்துட்டீங்க அப்படின்னா பிஸ்னஸ் டிஸ்கஷன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா. ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு ஜாப் பார்ப்போம் சொல்லிட்டு 75,000 ஜாயினிங் போனஸ் ஸோ படிக்கும் போதே வேலை, வேலை பார்க்கறது சேலரி. ஸோ வேலை படித்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியிலே பர்மனெண்ட் ஜாப் மாத சம்பளம் 50,000 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. ஸோ எல்லாருமே மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க, நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அதர் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ பிசிஏ பிஎஸ்சி தானே சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்து அதர் டிகிரி படித்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது ஜாப்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஓகேவா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் சூப்பரான ஜாப் சந்திக்கலாம். ஸோ இன்னும் நீங்கள் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே கீழே தெரிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் கேளுங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வீடியோ லைக் கொடுங்க.